ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் கவின் கிச்சன். வெயில் நல்லா இப்போ வந்து வாட்டி வதக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ஹீட்டை வந்துட்டு பீட் பண்ணுற மாதிரி நல்லா வயிற்றுக்கு குளுமையான சூப்பரான ஹெல்த்தியான குழு குழு ராகி கூல் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து செய்கிறது ரொம்ப 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 சிம்பிள். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சம்மர் டைமுக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க இந்த ஹெல்த்தியான சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி ராகி கூலை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ராகி கூழ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சாஸ்பேனில் 3 டம்ளர் அளவு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அது நல்லா கொதி வரட்டும். இப்போ கொதிச்சிகிட்ருக்க இந்த நேரத்தில் நான் இன்றைக்கி 1 கப் அளவு ராகி மாவை 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த ராகி மாவை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொதிச்சிகிட்ருக்க அந்த சுடு தண்ணியில் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நான் ராகி மாவை இந்தமாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் சேர்க்கும் பொழுது கட்டி தட்டாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கன்னா நம்ம எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இந்த ராகி மாவை வந்து ஆட் பண்ணும் பொழுது. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு ஜெல் மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா திக்காகி வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு 10-12 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு விஸ்க் அல்லது கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 10-12 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி திக்காயிட்டு நல்லா அங்கங்கே பபுள்ஸ் பபுள்ஸாக இந்த மாதிரி வந்து கொதி வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ரெடியானதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இந்த ராகி கூழ் வந்து ஆறிட்டுருக்க இந்த டைமில் நம்ம அந்த கூழில் சேர்க்கறதுக்கான ஒரு சில பொருட்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்து வந்துடலாம். நான் அதை இன்றைக்கி ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி தோளுரிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா வந்து இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் பச்சை மிளகா இஞ்சி நல்லா அந்த உரலை சேர்த்து இடிச்சாச்சு. இந்தமாரி ஆட் பண்ணி சாப்பிடும்போது கூழ் வந்து இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நம்ம செஞ்சு வச்ச அந்த ராகி கூழ் வந்துட்டு இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ இதுலேருந்து தேவையான அளவு நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 கரண்டி அளவு அதுலேருந்து எடுத்திருக்கேன். இப்போ மீதமுள்ள அந்த ராகி கூழை வந்து நல்லா பந்து போல் உருட்டி ஒரு பாத்திரத்தை தண்ணி நிரப்பி அதில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் வந்து தேவைப்படுறப்ப எடுத்து இந்த மாதிரி தயிர் சேர்த்து கரைச்சி சாப்பிட்டுக்கலாம். இப்போது இந்த ராகி கூழோட சேர்க்கறதுக்கு நான் இன்றைக்கி நல்லா 1 கப் அளவு திக்கான தயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் மோர் இருந்தாலும் மோர் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்காததாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கூடவே வந்து இடித்த இஞ்சியும் பச்சை மிளகா, வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிள்ளை, கூழுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து கூழ் பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு குடிக்கிற மாதிரி இருக்கணும், ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ கலந்து விட்டுருக்கேன். அவ்வளோதான். கோடைக்காலத்துக்கு ஏற்ற நல்ல குழு குழுன்னு ராகி கூழ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நல்லா கூடவே தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமான மாங்காய் ஊறுகாய், அடுத்தது உப்பு ஊறுகாய், நார்த்தங்காயில் செஞ்சது, அதுக்கப்புறம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், கூழ்லையுமே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். அது அந்த சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அந்த ஃப்ளேவரோட கூழ் குடிக்கும் பொழுது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே. இது கூடவே மிளகாய் பொடி போட்ட மாங்காய், பச்சை மிளகாய் வந்து நான் வச்சுருக்கேன் சைட் டிஷ்ஷாக. நீங்கள் வந்துட்டு மோர் மிளகாய், வடகம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். உண்மையாகவே காலையில் இந்த வெயில் நேரத்தில் நல்லா குழு குழுன்னு வயிற்றுக்கு இதமாக இந்த மாதிரி சூப்பரான சிம்பிளான ராகி கூழ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்கம் பண்ணுங்கள், அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிள் ஹெல்த்தியான இந்த ராகி கூழ் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த சம்மர் டைமில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப 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 சூப்பராகவே இருந்துச்சு டேஸ்ட்டு, ரொம்ப சிம்பிள். ஸோ எனக்காக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய சம்மர் ஸ்பெஷல் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபிஸோட லிங்க் வந்துட்டு நான் என் பட்டன் என் கார்டில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.